நாட்டுக்கு தோஷம் இல்லை, சரி, நகரத்துக்கு தோஷம் இல்லை,
எல்லாத்தையும் கூட வேணாம்னு சொல்லிடுவாங்க. இந்த மூணு இருக்குது பாரு, மூணு என்ன மூணு? கொண்டாட்டிங்க, கொண்டாட்டி அதான் வேணாம்னு சொல்லிருக்கிறாங்க பாருங்க பாவம். ஐயோ ஐயோ, சரி தம்பி, சரி இதெல்லாம் எப்படியாவது எனக்கு வர்ற மாதிரி ஏதாவது நீ உன்னுடைய ஏற்பாடு பண்ண முடியாதா? மூணு கொண்டாட்டி 32 500 இனிமேல் நல்லா சந்தோஷமா பொழைச்சிட்டேன். நமக்குதான் கொண்டாட்டி வர போகிறீங்க. மூணு பொண்டாட்டி என்னுடைய சின்ன பையில புடிச்சு கொண்டாட்டிக்கிறேன். என்ன செய்யறாமசாமி
ada mau dibuat apa? Ada umpan mana yang kamu bawa mata apa?
நீயும் என்போர் பெண்ணல்லவா? உலக கணவன் மீண்டும் மறுபடியும் நல்ல நிலையை திரும்ப வேண்டும் என்றால் எந்த ஆலயங்கள் உலக கணவன் கையால் இடித்துக் கொண்டாலோ அதோ அதே ஆலயங்களை உலக கணவன் கையாலே கட்டித்தர வேண்டும். அப்படியே ஆகட்டும் தாயே. என்ன கொஞ்ச நேரம் எப்படி ஒரு மாதிரியா இருந்துச்சு? சரி இந்த வெள்ளைய இந்த பக்கம் கையில நட்டா என்ன சொல்ல என்னன்னா இந்த வெள்ளுடைய இந்த பக்கம் கைய நீட்டுனா நான் இடித்த ஆலயம் அனைத்துமே கட்டி முடித்தேன்னு சொன்னேன். இந்த பக்கம் கைய நீட்டுனா கட்டிய ஆலயங்களுக்கு அனைத்துக்குமே கும்பாபிஷேகம் நடத்துவேன்னு சொன்னேன். தாயே அம்மா இவ்வளவு நாட்களாக இந்த வெள்ளுடையான் கொண்டிருந்த அகங்காரம் எல்லாம் இன்றோடு அழிந்தது. ஏனென்றால் எனக்கு ஊற்றிக் கொடுப்பவன் கூட்டிக் கொடுப்பவன் என்று இரண்டு பேர் பக்கபலமாக இருந்ததால் அவர்களுடைய பேச்சை கேட்டு கெட்டு சீர்ந்து விட்டேன். தெய்வம் என்றால் என்ன, தெய்வ சக்தி என்றால் என்ன என்பதையெல்லாம் மறந்து மிருகத்தனமாகவே இவ்வளவு நாட்களாக வாழ்ந்து விட்டேன். ஆனால் இன்று வாக்களுடைய மூலமாக தெய்வம் இருக்கிறது, தெய்வ சக்தி இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டேன். தாயே என்னை மன்னித்தேன் என்று வார்த்தை சொல்ல வேண்டும். அம்மா மன்னித்தேன். இருக்கட்டும். எந்த பெண்களின் கற்பை சூறையாடினாயோ அந்த பெண்களை தாயாகவும் தங்கையாகவும் நினைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை வெள்ளையா வெள்ளுடையானே, உனது பட்டியில் இருந்து எனக்கு வெள்ளாட்டுக்கடை என்ற வருடம் ஒருவரை எனக்கு வழிபட்டாக கொடுக்க வேண்டும். தாயே ஆனால் எனக்கு மூன்று மனைவிகள் இருந்தும் கூட கொல்லி வைக்க ஒரு பிள்ளை இல்லை தாயே, அதற்கு ஒரு நல்ல வரத்தை கொடுத்து விடும். அம்மா உனக்கு குழந்தை வரத்தை நான் கொடுத்தேன். ஆண்டுதோறும் திருவிழா காலத்தில் என்னுடைய பட்டியில் இருந்து மச்சமில்லாத ஒரு வெள்ளாட்டுக்கிடா இந்த அகலத்தை உத்தாரவனுக்கு உங்களுடைய ஆலயத்துக்கு முதல் கிடையாக என் பட்டியிலிருந்து உங்க கோயிலுக்கு கொண்டு வந்து சமையல்மா உனக்கு கிடா தருகிறேன். எத்தனையும் என்னை சார்ந்த என் இனத்தார்கள் எங்கிருந்தாலும் அனவர்களையுமே காப்பாற்றி நல்ல அருள் புரிய வேண்டும் தாயே. உடனே போய் பிள்ளைக்கு ஏற்பாடு ஆண்டா உன்னை வளர்த்த முத்து அழைக்க சச்சார வந்திருக்கின்றேன். நான் வெளிநாடுகளுக்கு சென்ற நேரத்தில் என் மனைவி தகாத வார்த்தையில் பேசிவிட்டது. என்னையும் என் மனைவியும் என்னுடைய இனத்தார்களை மன்னித்து நல்ல அருள் தர வேண்டும் தாயே, நல்ல அருள் தர வேண்டும். மன்னித்து ஆபத்து என்று அழைத்தால் போதும், விண்ணுக்கும் மண்ணுக்கும் நின்று என் திடீரென காட்சி அளிப்பேன். அப்படியா சென்றவர்கள் சூளை வைத்த வேளாளர் நான் தான் தாயே, அது வர வேண்டும் தாயே. என்றதும் பன்னாட்டு காலம் வாழ்வாயாக சென்றவர். அப்படியா நிராயுதமாக பூந்தரில் வைத்து அழைத்து வருவார்கள். அப்படி இருக்க நேரத்தில் மூன்று நாட்கள் கொண்டில் வைத்து அந்த மூன்றாவது நாள் நிராயுதமாக அழைப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது பிறந்த இடத்த மாதத்தை காப்பதற்காக எனக்கு உரமுள்ள கொடி துணியாக எனக்கு பட்டாடை எடுத்து வழி செலுத்த வேண்டிய பாக்கு. அப்படியாக தாயே எடுத்து தருகின்றேன் தாயே. அப்படியாக சென்றுவார்கள் நாடகத்தை பிரயத்தனம் வைத்த குடும்பத்தார்கள் அனைவருமே நோய் நொடி இல்லாமல் நூறு ஆண்டு காலமாக வாழ்வதற்கு ஒரு வரத்தை தர வேண்டும் தாயே. அர்ஜுனே
Hey, who are you?